வணக்கம் நண்பர்களே, யுகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போன வீடியோவில் நாம் லெமோரியா கான்டினென்ட் பற்றின சில நண்பர்கள் பகிர்ந்த சில கருத்துக்களை கேட்டிருந்தோம். இந்த வீடியோவிலையும் நாம் இன்னும் சில நண்பர்கள் பகிர்ந்த மாறுபட்ட சில கருத்துக்களை இந்த வீடியோவில் கேட்கலாம். ஹாய், ஹரி சிஸ்கே. இன்னைக்கு லெமோரியா கான்டென்ட் பற்றி வியூகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு என்ன கருத்து தெரிஞ்சிருக்கோ அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் பேச போகிறது எதுவுமே நான் கண்ணால் பார்த்தது கிடையாது. இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி நாலு பேர்ட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் நான் என்ன நம்புறேன்றத பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அந்த வீடியோ ஓகே, லெமோரியா கான்டென்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழை பற்றி பார்க்கணும். ஏன்னா தமிழ் வந்து ஃபஸ்ட்டு தோற்றுவித்ததே லெமோரியா கான்டென்ட்ல தான் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தான் உலகத்துலேயே நம்பர் ஒன் லாங்குவேஜ், அதுதான் முதல் முறையாக வந்து இருக்குது அண்ட் பழமையான லாங்குவேஜும் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இதில் உள்ள இலக்கணம் இலக்கியம் பற்றிலாம் தெளிவாக சொல்லிட்டது லெமோரியா கான்டென்ட் பழங்காலத்துலேயே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் கலாச்சாரம், மனிதர் எப்போ காட்டு முன்னாடித்தனத்துலேருந்து தன்னை தானே ஒழுக்கப்படுத்திக்கிட்டு நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு தமிழ் வந்து இலக்கணம் இலக்கியம் மூலம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. அது எல்லாமே வந்து லெமோரியா கான்டினத்தில் தான் டீட்டெயிலாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பிஃபோர் 8.4 மில்லியன் இயர்ஸ் இப்போ அது வந்து கடவுள் மூழ்கிட்டதுனால அதோட டாப் மோஸ்ட் லேயர் தான் வந்து இப்போ நம்ம டூரிசம் ஸ்பாட்டை பார்த்துட்டு இருக்க மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெமோரியா கான்டினில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சயின்ஸில் ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாமே அவங்க அந்த காலத்துலேயே வந்து நிறையா அப்டேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றா சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ண சயின்ஸுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை, ஏன்னா அது எல்லாமே கடல்குள்ளேயிருச்சு. நம்ம பார்த்தோம்னா 1.2 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி தான் ராமாயணம் வந்திருக்கு. பட் ராமாயணம் எப்படிலாம் போயிருக்குன்றதை பற்றி ஒரு நாவல் இருக்கனால அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது டீட்டெயிலாக நமக்கு தெரியும். பட் அவங்க எப்படி பண்ணாங்கன்றது பார்த்திங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் வந்து லெமோரியா கான்டென்ட் அவங்க எப்படி பண்ணாங்கன்றது நம்ம யாருக்குமே தெரியல. அவங்க என்னெல்லாம் சயின்ஸ் பார்த்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நவகிரகம் இப்போதான் நம்ம டெலிஸ்கோப் மூலயமா 9 பிளானட்ஸ் இருக்குன்றதை சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த காலத்துலேயே வந்து லெமோரியா கான்டென்ட் உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ராகு கேது சனி பகவான் மாதிரி 9 கோள்கள் இருக்குன்ற மாதிரியும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா டெலிபோர்டேஷன், ஒரு இடத்துலேருந்து மறைஞ்சி இன்னொரு இடத்துல தோற்றுவிக்கிற மாதிரிலாம் ஒரு சயின்ஸ் டெக்னாலஜிலாம் அவங்கள்ட்ட இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இதெல்லாம் நம்புகிற மாதிரி கிடையாது, பக்கத்து பிளானட்டில் கான்டாக்ட்லாம் இருந்துச்சுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் அக்ஷய பாத்திரம் வந்து அங்கே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்ஷய பாத்திரமோட ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அந்த போட்டால் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு மெட்டலில் ஒரு தயாரிச்ச ஒரு பாத்திரம் தான் அக்ஷய பாத்திரம். ஸோ அது இன்னமும் வந்து கடற்குள்ளால லெமோரியா கண்டற்குள்ளால இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எப்படி சயின்ஸில் எவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிட்டு இருந்தோமோ அந்த காலத்தில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் எகிப்ட் நம்ம வேறெல்லாம் அவங்களும் சயின்ஸில் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கான ப்ரூஃப் பண்ண மாட்டேன் நிறையாவே இருக்குது, அவங்களும் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எப்படி வந்து இவங்க அழிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் என்றைக்குமே நம்மளுக்கு ஆபத்தாங்க. பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்துலேயே வந்து ஒரு ரோபோட் கண்டுபிடிக்காங்க, அதனால நிறையா நல்லது நடக்குது. பட் இருந்தாலும் அது மூலியமாக நம்மளுக்கு நிறையா தீமை நடக்கிறதுனால அந்த ரோபோட்டை அழிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் இவங்க சயின்ஸில் வந்து ரிசர்ச்சில் ரொம்ப முன்னேறி போயிட்டு இருந்தாலும் அது மூலியமாக அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லாஸ் ஆகி டோட்டல் கான்டினென்ட்டே அழிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா எரிக்கல் தான் வந்து இந்த லெமோரியா கான்டென்ட்டில் விழுந்து டோட்டல் கான்டென்ட்டே அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கண்டென்ட் இருக்குது. பட் எதுவும் உண்மையெல்லாம் நமக்கு தெரில. நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணுன்றதுல ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன். அண்ட் அவங்க ஏன் இதுலேருந்து பின்வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுற அளவு போதுமான பொருளாதாரம் இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து இதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ரிசர்ச் பண்ணாங்கன்னா நம்ம வந்து பாரம்பரியம் அண்ட் அவங்க என்ன ப்ரொசீஜரில் வந்து இந்த மாதிரி சயின்ஸ்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சயின்ஸில் அட்வான்ஸ்டாக போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து கையில் எடுத்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் ஒப்பீனியன் படி எதமோரியான ஒரு கண்டினென்ட்டு இப்போ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதில் என்னெல்லாம் வந்து எவிடென்சஸாக வைக்கிறாங்களோ அந்த எவிடென்சஸ்க்கு அகேன்ஸ்டாக சயின்ஸ் இருக்குது. டெக்டானிக் பிளேஸ் மாதிரி, எவல்யூஷன் மாதிரி, அனிமல் மைக்ரேஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் பேசிக்கலி சயின்டிஃபிக் அப்புறம் வச்சு சயின்ஸ் பிலீவ் பண்ணுறவங்கிறதுனால அது அதை அதை எனக்கு பிலீவ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இது லிட்டரரி ஃபிக்ஷனல் விஷயத்தை வந்து பிலீவ் பண்ணுறது கூட சரி. இப்போ வந்து நீங்கள் டெக்டானிக்ஸ் பிளேட் மூலமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த டெக்டானிக்ஸ் பிளேட் அப்படி மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷனாக நம்ம கருதப்படுற ஒரு விஷயம்தான் இல்லையா? ஸோ இப்படி இப்படி தான் இது மூவ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷனல் ஃப்ளோ தான் இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இமேஜினேஷனல் ஃப்ளோ இல்லை, நமக்கு இப்போ இந்த காலத்தில் புரியலனாலும் பட் அதுக்கு தேவைப்படுற எல்லா எவிடன்ஸும் இருக்கு. வால்கனோஸ் ஏன் வேலை செய்யுது, எர்த்குவேக்ஸ் ஏன் வேலை செய்யுது,
மவுண்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இது எல்லாத்துக்குமே வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் தான் ரீசனாக இருக்கு. இப்போதைக்கு ஃபால்ட் லைனில் போனால் அந்த ஃபால்ட் லைன் எங்கே ட்ராவல் ஆகுதோ அந்த இடத்துல எங்கே ரிஃப்ட் கிரியேட் ஆகுது, எப்படி வந்து லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் போகுது, எப்படி மான்சூன் கிரியேட் ஆகுது, எல்லாத்துக்கும் எல்லாமே இதோட லிங்க்டாக இருக்கு. ஸோ இதை வெறும் அசம்ஷன் விட முடியல, இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜியோகிராஃபி. சரி, ஸோ அடுத்தபடியாக இப்போ வேற என்ன பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கு, ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இந்த டெக்டோனிக் பிளேன்ஸ் தவிர்த்து வேற என்ன நீங்க ஒரு பிலீஃபா நினைக்கிறீங்க இது இல்லைன்னு சொல்றதுக்கு? இல்லைன்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் டெக்டானிக் பிளேட்ஸ் தான். இன்னொரு ரீசன் வந்து இப்போ இது இந்த ஊர் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்கோம்னா அது வந்து ஏதோ ஒரு கடல்ல இருந்து ஏதோ வந்து அழிச்சிருந்தாலும் அது ஒரு ஊர் அழிக்க முடியும், ஒரு கோஸ்ட் லைன் அழிக்க முடியும், ஒரு கோஸ்ட் லைன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தை அழிக்க முடியும், ஒரு ஃபுல் கான்டினென்ட்டே சப்மர்ஜ் பண்ண முடியாது. ஒரு ஃபுல் கான்டினென்ட்டை சப்மர்ஜ் பண்ணணும்னா வாட்டர் லெவல் அந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கணும். வாட்டர் லெவல் அந்த அளவுக்கு ரைஸ் ஆகுதுன்னா அது வேர்ல்டில் அதுக்கேற்ற மாதிரி எங்கெல்லாம் சீ லெவல் கம்மியாக இருந்துச்சோ அது எல்லா ஊரும் அழிஞ்சிருக்கணும், இந்த ஊர் மட்டும் இல்லை. ஸோ இப்போ சீ லெவல் வந்து ஆம்ஸ்டர்டாமில் கம்மியாக இருக்கு, இல்லை இப்போ தனுஷ்கோடியில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வேர்ல்டில் இருக்கிற அத்தனை சீ லெவல் ரைஸ் ஆகுது. இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால அது மாறும், அப்போ வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்தாலும் அது மாறிச்சுன்னா வேர்ல்டுல இருக்கிற அத்தனை இடமும் அந்த சி லெவலுக்கு கீழே இருந்த இடம் எல்லாம் அழிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ இது வந்து இப்போ 10,000 இயர்ஸுக்கு முன்னாடி தான் இது நடக்குது அப்படின்னாலும் அது அது வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ஒரு லேண்ட் வந்து ஃப்ளோட்டிங் மாஸ் கிடையாது, ஒரு என்னதான் ஐலேண்டாக இருந்தாலும் அந்த ஐலேண்டுக்கு கீழே ப்ராப்பர் சாலிட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர் சாலிட் ஸ்ட்ரக்சருக்கு கீழே மில்லியன் இயர்ஸ் ஆஃப் செடிமெண்டேஷன் இருக்கு, ஒவ்வொரு பாசிட்ஸ் எல்லாம் எப்படி இதாகுதுன்னு இருக்கு, அதுக்கு கீழே ராக் ஃபார்மேஷன் இருக்கு, இது எல்லாம் மில்லியன் பில்லியன் இயர்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே டைரக்டா புஷ் பண்ணி அழிஞ்சு போறதுக்கு இது ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுடைய இப்போ கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த லெமூரியா கான்டினென்ட் இருந்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இருந்திருக்க கூடும், கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டு டிக் பண்ண சொன்னால் நீங்கள் எதை டிக் பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 99% சான்ஸ் இருந்திருக்க முடியாது, இதுதான் நான் பிக் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ பிரசாத். ஓகே, இப்போ மெமோரியா கான்டினம் பற்றி கேட்குறீங்க, அதில் எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு கிடையாது, அது இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதுக்கு என்ன ரீசன் சொல்றேன்னா 18th century ஃபிலிப் பண்றவரு அந்த லெமூரான்ற கான்டினென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாருன்னா லெமூர்னு ஒரு விலங்கு இருந்துச்சு, அது மடகாஸ்கர்ல இருந்துச்சு, அதுக்கு பாஸ்டர்ல இது எப்படி தாவி போயிருக்குமா, தென்னிந்திய போயிருக்குமா, அப்படி ஒரு பெரிய லேண்ட் மார்க் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அது இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி 19th century ஆல்ஃபிரட் மோட்டவர் கான்டினென்டல் ட்ரிஃப்டை பற்றி ஒன்று சொன்னார். அது அதை கண்டு அதை சொன்ன உடனே மற்ற இவர் சொன்னது எல்லாமே இதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அது 19th century இது அதுக்கப்புறம் அதை யாரும் இதை பற்றி பேசுறதே கிடையாது. லெமூரியா கான்டினென்ட் இருக்கா இல்லையா, ஏன் அப்படி அவ்வளோ பெரிய கான்டினென்ட் சொல் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா அது மடகாஸ்கர்லேருந்து தமிழ்நாடு ஆஸ்திரேலியா ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வரும். அது ஈக்குவல் டு நம்ம ஏஷியாவோட 70% ஆஃப் த லேண்டை அதை ஆக்குபை பண்ணோம். அவ்வளோ பெரிய லேண்டு வந்து கடலுக்குள்ளே போச்சுனான்னு சொல்கிறதே நம்ப முடியாது. அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க கடலில் போய் யாரும் பார்க்கல, கடலில் போய் யாரும் சர்ச் பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. அதை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. பேத்தமேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, மெரைன் பேத்தமேட்ரிக்ஸ்னு ஒரு சர்வே பண்ணாங்க. அது எதுக்குன்னா கடல் இந்தியன் ஓஷனில் போய் அதை ஒரு மீட்டர் வச்சு அதை பேத்தமேட்ரிக்ஸ்ன்றத சர்வே பண்ணாங்க. அதில் எவ்வளோ ஆழம் கடலில் இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிப்பாங்க. அதில் எல்லாம் பார்க்கும்போது அந்த எல்லாமே அந்த கடலோட ஆழமாக தான் இருக்கு. ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி லெமூரியா கான்டினென்ட் இருந்ததுன்னா அந்த இருந்துருந்துச்சுன்னா அது ஒரு வேளை மூழ்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலேயாச்சும் இருக்கும். அது இதில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஆழமா தான் இருந்துச்சு. ரொம்ப ஆழமா இருக்குன்னா அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை சப்போஸ் இருந்துச்சுன்னா அது பல லட்சம் வருஷத்துக்கு மேல இருந்திருக்கலாம், அது இப்ப இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இதுவும் சொல்றாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்த கோஸ்டல் ரீஜன்ல இருந்து 27 கிலோமீட்டர்ஸ்க்கு தாண்டி தான் அந்த லேண்டோட ஒரு திட்டு மாதிரியாச்சு தெரியுது. 27 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த கோஸ்டல் அப்படி தமிழ்நாடு கோஸ்டல் வரையிலாம் அது நம்ம திட்டு மாதிரியே தெரியுது. அதுக்கு மேலே
பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஆழமாக தான் இருக்குது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு கூட வச்சுக்கோங்களேன், சேது சமுத்திரம் சொல்கிறாங்க, அங்கே ஒரு பாலம் இருந்துன்னு சொல்கிறாங்க, சரி ஓகே இருக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், அது க்ளீனாக தெரியுது, ஒரு திட்டு மாதிரி வச்சு தெரியுது. அந்த மாதிரி கூட நம்ம இவ்வளோ பெரிய கான்டினென்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவ்வளோ பெரிய கான்டினென்ட் சின்ன சின்ன தீவிரம் வேணா இருந்திருக்கலாம், அவ்வளோ பெரிய கான்டினென்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதான் என்னோட கருத்து. போன பாட்டில் நாம் பார்த்த வீடியோவுக்கும் இந்த பாட்டில் இவங்க பேசின வீடியோவுக்கும் நிறைய வித்தியாசங்கள், நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி மனித பரிணாம வளர்ச்சி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் எனக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இதை கொலெக்ட் பண்ணி உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வியூகம் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.